நமஸ்காரம் சத்குரு. ஈஷா ஆரோக்கியா இப்போ நம்ம சென்னையில் ஆதம்பாக்கத்தில் ஆரம்பித்து நல்லா நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி ஈஷா ஆரோக்கியா சென்னையில் மற்ற பகுதிகளிலும் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா நிறைய பகுதிகள் அண்ணா நகர் போன்ற பெரிய பகுதிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்காக நமக்கு ஏதாவது இது இருக்கா? ப்ளஸ் இந்த ஈஷா ஆரோக்கியா ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்ன சத்குரு? ஈஷா ஆரோக்கியோடைய நோக்கம் ஆரோக்கியம். ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு நினச்சேன் நான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம உலகத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது பலவிதமாக பத்தி பத்தி ஆயிடுச்சு. பத்தினா ஹஸ்பண்டு அப்படி நான் சொல்லலை. அலோபத்தி, ஹோமியோபத்தி, இன்னொரு பத்தி, இன்னொரு பத்தி ஆயிடுச்சு. இது ஒன்றுலேயும் ஒரு ஒரு திறமை இருக்குது. நம்ம நாட்டில் சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி இப்படி இருந்தது, வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்தது. இதுலேயும் பலவிதமான அறிவு ஜானம் இருக்குது, அதுலேயும் பலவிதமான அறிவு ஜானம் இருக்குது. ஆனால் அவர் ஏதோ ஒரு பற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் அதே பெஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறாங்க. உயிர் போனால் சரி, அதே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அவர். வெளியிலேருந்தே நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்தால் நாம் இந்த புது வைத்தியம் இருக்குது அலோபதி, அதுக்கிட்டே போவோம். என்னத்துக்குன்னா அவர்கிட்ட நிறைய பலவிதமான விஷம் வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ உங்களுக்குள்ள ஏதோ பாக்டீரியாவோ, பாக்டீரியோன்னு கண்ணில் பார்க்க முடியாத புழுப்பூச்சி தானே, கண்ணுக்கு தெரியாத புழுப்பூச்சி, இவர் கிருமி கீட்டம்னு சொல்லிக்குவோம், அவர் உங்களுக்குள்ளே போயிட்டாங்க. அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை, அவர் வாழ்க்கை அவர் நடத்துக்கிறாங்க. அவர் வாழ்க்கை அவர் கொஞ்சம் தீவிரமாக நடத்துனாங்கன்னா உங்கள் உயிர் போயிடுது. இப்போ நீங்கள் சென்னையில் கொஞ்சம் தீவிரமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா எவ்வளோ உயிர் போயிடுச்சு? டெய்லி போயிடுச்சு தானே மித்தவங்க எல்லாமே, மித்த உயிர்களுக்கு எல்லாமே உயிர் போயிடுச்சு தானே. அதே மாதிரி அவருடைய உயிர் அவர் தீவிரமாக நடத்துனாங்கன்னா உங்கள் உயிர் போயிடும். ஆனால் நம்ம உயிர் நமக்கு மதிப்பாக இருக்கிறதுனால நம்ம உயிர் நாம் காப்பாற்றணுன்றது நம்ம நோக்கம். நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நாம் அவருக்கு மருந்து கொடுக்க போகிறோமா, விஷம் கொடுக்க போகிறோமா? அவருக்கு விஷம் போடணும் நமக்கு நோக்கம், அப்படி தானே? இந்த மாத்திரை என்னென்னா இதில் அவருக்கு விஷம், ஆனால் கொஞ்சம் அவருக்கு மட்டும் தொடணும்னு நினச்சிக்கிறோம், ஆனால் நம்ம வயிற்றில் போட்டுக்கிறோம். அது வெறும் அவருக்கு மட்டும் தொடாது, அவர் கொஞ்சம் அதிகமாக தொடும், நமக்கு தொடுது. நாம் கொஞ்சம் பெரிய ஜீவமாக இருக்கிறதுனால நாம் சாகலை, அவர் செத்துட்டாங்க, நாம் பாதி ஆயிடுவோம். இது ஒரு விதமான மருந்து தன்மை. ஆனால் நமக்குள்ள தீவிரமான பிரச்சனை, இன்னும் மூணு நாளில் செத்துடுவோன்னா ஏதோ ஒன்று விஷம் போட்டுக்கிறது தானே, என்ன இருக்குது போட்டுக்கிறது தானே? இல்லைன்னா உயிர் போகிற பதில் விஷம் சாப்பிட்றதே. விஷம் சாப்பிட்டு கொஞ்சம் பாதி உயிராக வாழ்கிறதே மேலே, பூரா உயிர் போகிற பதிலான்னு நாம் உணர்றதுனால நாம் போட்டுக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியும் ரிக்கவர் ஆகிக்கிறோம். ஏதோ ஒன்று நடக்கும், உடலில் ஒரு புத்துணர்வு இருக்கிறதுனால நாம் திருப்பி சரியாக வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அது பண்ணிடுவோம். இல்லை ஏதோ ஒரு உறுப்புங்களில் நமக்கு பிரச்சனை என்ன, அந்த உறுப்பு எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உறுப்பு திருடி, ஐயோ இல்லை அப்படி இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உறுப்பு ஒத்து வராது நமக்கு, நாம் நம்ம குடும்பத்திலே கொஞ்சம் பண்ணிக்கணும் எடுத்து. ஒன்றும் பயப்பட வேணுமா, மனைவி கொடுக்க முடியாது, பொண்ணு பசங்க தான் பிரச்சனை, இல்லை தாய் தந்தைக்கு பிரச்சனை, மாமியார் எடுத்துக்கலாமா? இப்போ உங்கள் கணவனுக்கு ஏதோ ஒரு உறுப்பு போயிடுச்சுன்னா, லிவரோ கிட்னி கிட்னி போயிடுச்சுன்னா மாமியார் கிட்னி எடுத்து போட்டுக்கலாம், இதயம் போயிடுச்சுன்னா மாமியார், அவருக்கு இதயமே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்கண்ணே, அவருடைய உறுப்பு எடுத்து நாம் போட்டுக்கலாம். ஏதோ பண்ணிவிட்டு நாம் வாழ்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மகத்தான வாய்ப்பு. இது நான் ஒரு கிண்டலாக சொல்லலை, நான் இது ஒரு மகத்தான வாய்ப்பு. அந்த டைமில் உயிரே போகிறதுன்றப்போ நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நாம் என்ன பார்க்கலன்னா, நாம் நம்ம ஆரோக்கியன்றது எதுக்கு கெட்டு போகிறதுன்றதை நாம் பார்க்கல. கெட்டு போனப்போ சரிப்படுத்துறது எப்படி, சரிப்படுத்துறது எப்படின்னு பார்க்குறோம்.
எதனால கெட்டு போகுது என்ற கவனமே இந்த ஒரு மருந்து இந்த மரத்து தன்மை மேலே அந்த கவனமே கிடையாது. கெட்டு போயிட்டால் எப்படி என்ன உங்களுக்கு இந்த காலை போயிட்டால் நம்ம ஸ்டீல் கால் போட்டு கொடுக்குறோம், இது போயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் ஹார்ட் போட்டு கொடுக்குறோம், இது போயிடுச்சுன்னா அது பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. நல்லது தான், எமர்ஜென்சியாக இருக்கிறப்போ நல்லது தான். ஆனால் எதனால் கெட்டு போகுது, கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு எதனால் ஒரு வாய்ப்பு இருக்குதா அன்றது பார்க்கணும் தானே. நம்ம நாட்டில் வளர்ந்துருக்கிற வைத்தியத்தில் இந்த மாதிரி தன்மை, மனிதன் எப்படி ஆரோக்கியம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது, அப்படி தாண்டி கெட்டு போயிடுச்சுன்னா போய் மாற்றிக்கலாம், ஹார்ட் மாற்றிக்கலாம், குரங்கு ஹார்ட் போட்டாலும் நமக்கு என்ன பிரச்சனை, ஓடினா போது தானே, ஓடினா போது தானே. நீங்கள் பெரிய கார் வச்சுருந்தீங்க, மர்சிடிஸ் பெஞ்சாக வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, எங்கேயோ என்ஜினே விழுந்துருச்சு, இப்போ யாரோ ஒருத்தர் லோக்கல் மெக்கானிக்கு இங்கே ஏதோ ஒரு பழைய குவாலிட்டி இருக்குதே அந்த என்ஜின் போட்டு கொடுக்குறீங்க, சுமாராக ஓடுன்னா சும்மா வீட்டில் உட்கார பதில் அதே போட்டு ஓட்டிக்கிறது தானே, என்ன பண்ணுறது, குட்டு குடுவானே ஓட்டிக்கிறது தானே, அப்படி தான் சும்மா உயிரே போகிற பதிலாக ஏதோ ஒன்று போட்டு ஓரளவுக்கு வாலெட் போய்க்கிறது தான். எமர்ஜென்சி வந்தப்போ ஏதோ பண்ணிக்கிறது தான், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கையில் ஆரோக்கியம் இருக்கிறப்போ நம்ம ஆரோக்கியன்றது உருவாக்குறது எப்படி? இப்போ ஆரோக்கியன்ற வார்த்தையே இல்லை, அது மெடிசன். என்ன படிக்கிறாங்க, அவர் ஹெல்த்தாக படிக்கிறாங்க, இல்லை மெடிசன். இது சும்மா ஜென்ரலாக ஐ எம் நாட் மேக்கிங் அ காமெண்ட் ஆன் திஸ். நவீனம் இந்த மெடிக்கல் கேர்ன்றது பிரமாதமான வேலை பண்ணியிருக்குது. பிரமாதம்னா கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி பிரமாதமான வேலை எல்லாமே பண்ணியிருக்குது. நான் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக பேசலையே. ஆனால் முக்கியமாக நம்ம ஆரோக்கியம் எப்படி நாம் உள்ளலேருந்து உருவாக்கிக்கிறதுன்ற நோக்கம் இதில் இல்லை. நாம் எப்படியோ வாழ்கிறது, கெட்டு போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. இதனால் நான் இப்படியே இந்த கவனித்து பார்த்தப்போ ஒரு ஒரு வைத்தியத்திலே ஒரு ஒரு விதமான மகத்துவம் இருக்குது. ஆனால் அது பண்ணுறவங்க இது பண்ண மாட்டாங்க, இது பண்ணுறவங்க அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் அலோபதிக் டாக்டர்கிட்ட போட்டு சித்த வைத்தியம்னா அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் அவர் சொல்லிவிடுவாங்க. சித்த வைத்தியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அலோபதி டாக்டரா அவருக்கு என்னங்க தெரியும், உயிரே தெரியல, அவர் சும்மா உடல் கட் பண்ணுவாங்க, அவர் சொல்லிக்குவாங்க. இப்படி போய்க்குது ஏதோ ஒன்று. எல்லாத்துலேயும் ஒரு ஜ்ஞானம் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்குது, எல்லாத்துலேயும் உபயோகமான கருவி இருக்குது. இதனால் நான் எந்த பற்றியும் இல்லையே. மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது எல்லா மனிதருக்கும் ஆசை, எல்லா மனிதனுக்கு அதுதான் ஆசை. உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா இந்த பற்றியே வேணும்னு கேட்டுக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த பற்றியே வேணும்னு கேட்டுக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு இந்த பற்றி அந்த பற்றி ஏதோ ஒரு பற்றி, அப்படித்தானே? ஆரோக்கியமாக இருக்கணும், நோயிலேருந்து வெளியே வரணும், அவ்வளோதான். இதனால் நாம் இப்போது இந்த ஈஷா ஆரோக்கியம்னு உருவாக்குனது அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி கூட எடுத்துக்கிறோம், இது வரைக்கும் வரல, பட் வி ஆர் பிரிங்கிங் ஹோமியோபதி ஆல்சோ. இந்த அஞ்சு யோக கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல. இதில் அலோபதிக் டாக்டர் இருப்பாங்க முக்கியமாக, என்னத்துக்குன்னா எந்த நோய் உங்களுக்கு எந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல இந்த அலோபதின்றது ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால முதல்ல அலோபதி டாக்டர் இருப்பாங்க, அவருங்க கவனித்து பார்த்து இவர் சித்த வைத்தியத்தில் ஆயுர்வேதத்தில் நாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறோம், அவருங்க பார்த்து உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்கோ ஏதோ கொடுக்கணுன்னா அவர் அது கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு டயாபெட்டிஸோ பிளட் ப்ரெஷரோ ஆஸ்துமாவோ இது இருக்குது, இது எல்லாமே வெளியிலேருந்து வந்த நோய் இல்லை, இது உள்ளேயே ஏற்படுற நோய். உள்ளே ஏற்படுற நோய்க்கு எல்லாமே நம்ம நாட்டு மருந்து பிரமாதமாக வேலை செய்யும். எவ்வளோ பேர் இதில் டயாபெட்டிக்கு, சென்னையில் 4 பேரில் 2 பேர் டயாபெட்டிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையே, இது ஈஷா கூட்டம், அதான் பிரச்சனை. இந்த டயபெட்டிஸ்ன்றது சர்வே இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேரில் 4 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது சென்னையில். நிறைய பேருக்கு தெரியல, இருக்குதுன்னே தெரியல, சும்மா அப்படியே போயிருக்காங்க. ஒரு பிரச்சனை வருவதற்கு அவருக்கு செக்அப் பண்ணிக்க மாட்டாங்க, தெரியாது அவருக்கு. இப்படி போகிறது என்னத்துக்குன்னா வாழ்கிற முறையிலே சாப்பிட்ற உணவில் ஒரு கவனம் இல்லாமல்
இதெல்லாமே கொண்டு வந்து ஒரு இடத்துல நடக்கணும்ன்றதுக்காக ஈஷா ஆரோக்கியம். இது அலோபதிக் டாக்டர் இருப்பாங்க, சித்த வைத்தியம் இருக்கும், ஆயுர்வேதா இருக்கும், யுனானி இருக்கும், ஹோமியோபதி இருக்கும், அலோபதிக் மெடிசன் இருக்கும், ப்ளஸ் ஆயுர்வேதா சித்தா ட்ரீட்மெண்ட்ஸு அங்கே இருக்கும். இது பெரிய நகரங்களில் ஒரு மாதிரி உருவாக்குறோம், சின்ன நகரங்களில் வேறு மாதிரி உருவாக்குறோம். இதில் நீங்கள் எல்லாமே உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஈடுபட முடியும். அது மட்டும் இல்லை, இது சென்னையில் ஒரு 5 சென்டர்னால் பண்ணணும்னு அமைப்போம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தொழிலாக கூட நீங்கள் ஈடுபட முடியும். இதில் பலவிதமான வாய்ப்பு இப்போ உருவாக்க போகிறோம். இதுக்கு இதில் நீங்கள் ஒரு தொழிலாக கூட எடுத்தது நீங்கள் அது உபயோகப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரு தொழிலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மக்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாமே ஈடுபடணுன்றதுக்காக இந்த மாதிரி கருவி, பலவிதமான கருவி உருவாக்குறதுக்கு முயற்சி நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமான என்னுடைய நோக்கம் ஆரோக்கியம், இந்த பற்றி அந்த பற்றி இல்லை எனக்கு. இதனால் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துலன்றது இதுவரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்கலை. இது கட்டாயமாக இருக்கிற அறிவு எல்லாமே சேர்த்து ஆரோக்கியம் உருவாக்கணுமா, இல்லை நம்ம அறிவு வேறு உங்கள் அறிவு வேறு நாம் ரெண்டு பேர் சேர்ந்துக்க மாட்டோம் இப்படி நடக்கணுமா? மனித குலத்தில் இருக்கிற எல்லா அறிவும் சேர்த்து நாம் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமோ உருவாக்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்குனது. இந்த நோக்கத்தில் யோகா சென்டர் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இப்போ வரப்போகுது, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே இப்போது ஒரு சித்த ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி இப்போ உருவாக்க போகிறோம். இதில் எல்லாமே நீங்கள் தொழிலாக ஈடுபட முடியும், இல்லை அங்கே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நீங்கள் ஈடுபட முடியும், இல்லை உங்களுக்கு பணத்தை தேவையில்லைன்னா வாலண்டியராக வந்து நீங்கள் ஈடுபட முடியும். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது.